கண்டாரான்ற படம் மூலமாக நம்ம பஞ்சுருளி அப்படின்னு ஒரு தெய்வத்தை பற்றி தெரிஞ்சு நிற்போம். அந்த படத்தில் வந்து ஒரு காட்டு பன்றி, வயல்டு போர் உருவமுள்ள ஒரு சாமி, அதை வராக சாமின்னு நான் அதோடய படத்தோட ரிவ்யூவை பற்றி பேசும்போது சொல்லியிருப்பேன். அதில் கூட அந்த படத்தில் கூட அதை வந்து பஞ்சுருளி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ இப்போ இங்கே பாருங்கள், இந்த படத்தில் நீங்கள் பார்க்குற இந்த உருவந்தான், இந்த சாமி தான் வந்து பஞ்சுருளி. பஞ்சுருளி நான் முன்னாடி சொன்ன மாதிரி விஷ்ணு அவதாரம் அப்படின்றது கிடையாது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ஒன்றும் ஒரு தனிப்பட்ட புராண கதையே இருக்குது. இந்த பஞ்சுருளி வழிபாடு துளுநாட்டில் இருக்குது, கர்நாடகாவில் ஒரு பகுதியான துளுநாடு. இந்த மேப்பில் ரெட் கலரில் சின்னதாக காட்டப்பட்டுற அந்த இடம்தான் துளுநாடு. இது துளுநாடோடைய உள்ள டிஸ்ட்ரிக்ட்ஸ். துளுநாடுன்றது ஒரு பாரம்பரியமான பகுதி, அது இல்லாமல் இது வந்து துளு மொழி பேசுகிறவங்களுடைய பகுதி. இந்த துளு மொழி கொஞ்சம் கன்னட மொழியிலேருந்து சில வார்த்தைகள்லாம் கடன் வாங்கியிருக்கு, ஆனால் அது முழுசாக கன்னட பாஷைன்னு சொல்ல முடியாது. இதில் கொஞ்சம் மலையாளம் கலந்துருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் இதுக்குன்னு துளு மொழிக்குன்னு ஒரு எழுத்துரு கிடையாது, பேச்சு வழக்கு மட்டும்தான் இருக்குது. கன்னடம் மாதிரியோ தமிழ் மாதிரியோ தெலுங்கு மலையாளம் மாதிரி இந்த பகுதி சவுத் இந்தியன் லாங்குவேஜ் மாரி இதுக்கு பேச்சு வழக்கு இருக்குது, ஆனால் எழுத்துருவு இல்லை. இது கன்னட எழுத்துருவை பயன்படுத்துதுன்னு சொல்கிறாங்க. துளு வந்து ஆனால் ஒரு டிஸ்டிங்க்ட் லாங்குவேஜ், அவங்களுக்கும் ஒரு டிஸ்டிங்க்ட் கல்ச்சர், ஒரு தனிப்பட்ட கல்ச்சர், ஒரு தனிப்பட்ட அடையாளம் அவங்களுக்கு இருக்குது. இது அந்த கோஸ்டல் ரீஜியன், அந்த தக்ஷின் கர்நாடகா கன்னடா அப்படின்றாங்க. தக்ஷின் கன்னடாவில், தென்பகுதி கர்நாடகாவில் இருக்கிற ஒரு சின்ன பகுதி தான் இந்த துளுநாடு. அங்கே நிறைய தெய்வங்களை இவங்க ஸ்பெசிஃபிக்காக கும்பிட்றாங்க. அந்த தெய்வங்களில் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று இந்த பஞ்சுருளி. இந்த பஞ்சுருளியை பேஸ் பண்ணி தான் இந்த கண்டாரான்ற படம் எடுக்கப்பட்டிருக்குது. பஞ்சுருளியோட கதை என்னென்னா, ஒரு காட்டில் ஒரு காட்டு பன்னி வந்து குட்டி போட்டிருக்குது. அதில் நாலஞ்சு குட்டிங்க போட்டிருக்குது. அதில் ஒரு குட்டி வந்து வழி தவறி போகுது. தன் தாயிடமிருந்தும் தன் குடும்பத்திலிருந்தும் அந்த வழி தவறி போகுது. அப்படி வழி தவறி காட்டில் அனாதியாக சுற்றி நிற்கிற அந்த பன்றிக்குட்டி, அது ஆண் பன்றிக்குட்டி, அதை பார்த்துட்டு பார்வதி தேவிக்கு அந்த மேலே இறக்கம் வருது. இப்படி அனாதியாக சுற்றுதே அப்படின்னு. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த பன்றிக்குட்டியை அவங்க கைலாசத்துக்கு கொண்டு போயிடுறாங்க. கொண்டு போய் அங்கே ஒரு அவங்களுடைய பெட்டாக வளர்க்குறாங்க. அப்படி வளர்த்துன்னு வரும்போது அந்த பன்றி வளர்ந்து வரும்போது அதுக்கு அந்த கொம்புகள்லாம் முளைக்குது, பல்லுலாம் நல்லா முளைக்குது. அப்போ அது என்ன அதோடைய இயல்பான குணத்தை என்ன பண்ணுதுன்னா, அங்கே இருக்கிற பூஞ்சோலைகள் பழச்சோலைகள் எல்லாத்தையுமே போய் நாசம் பண்ணுது. ஏன்னா அது காட்டு பன்றியோடைய குணம், அதை மாற்ற முடியாது இல்லையா, அதனால் அது நாசம் பண்ணுது. இதை வந்து சிவபெருமானுக்கு தெரிஞ்சு சிவபெருமான் ரொம்ப கோவப்படுறாரு. கோவப்பட்டு அந்த காற்று பன்றியை கொன்னுடணும் அப்படின்ற வேகத்தில் அவர் கிளம்புறாரு. அப்போது பார்வதி தேவி, அவங்களோட பெட்டு தானே அந்த பன்றி ஆண் பன்றி, அவங்க என்ன பண்ணுறாங்க, சிவபெருமான்கிட்ட வேண்டிக்கிறாங்க, அவனை மன்னித்து விட்டுடுங்க, அவனோட இயல்பான குணத்தில் அப்படி பண்ணிட்டான், அவனை மன்னிச்சிருங்க அப்படின்னு அவங்க வேண்டிக்கிறாங்க. அதனால் சிவபெருமான் வந்து இறக்கப்பட்டு, அதே சமயத்தில் நீ இப்படியெல்லாம் பண்ணதுக்கு உனக்கு தண்டனை நிச்சயமாக உண்டு, அதனால் நீ வந்து கைலாசத்தில் வாழறதுக்கு தகுதி இழந்துட்ட, அதனால் நீ ஒரு சிறு தெய்வமாக, ஓகேவா, டெமி காட்னு சொல்கிறாங்க, சிறு தெய்வமாக நீ வந்து அந்த துளு பகுதிக்கு போய் அங்கே இருக்கிற மக்களை வந்து காப்பாற்று
அவங்களுடைய கடவுளாக நீ வாழு, அங்கே இருக்கிற சிறு சிறு தெய்வங்களோடு சேர்ந்து நீ வந்து அவங்கள மக்களை காப்பாற்று, எல்லா விதமான நோய் பிரச்சனைகள் ஆபத்துக்கள்லேருந்து காப்பாற்றுன்னு அவர் வந்து அனுப்பி வைக்கிறார். அதே மாதிரி பஞ்சுருளியும் வந்து துளுநாட்டுக்கு வருது. துளுநாட்டில் அந்த டைமில் பார்த்திங்கன்னா விவசாய நிலையங்களை வந்து இந்த பஞ்சுருளி இனத்தை சேர்ந்த காட்டு பன்றிகள் வந்து அழிச்சு நிறந்தது. அதனால் பஞ்சுருளி வந்து இங்கே துளுநாட்டுக்கு வந்த பிறகு அந்த விவசாயிகளுடைய பிரச்சனையை தீர்க்கறதுக்காக தீர்க்கணும் பொருட்டு அந்த காட்டு பன்றிகளோட தாக்குதலெல்லாம் குறைச்சிடுது, கிட்டத்தட்ட இல்லாமலே பண்ணிடுது. அதனால் அந்த மக்கள் இந்த இதை தெய்வமாக கொண்டாடுறாங்க. பஞ்சுருளி என்ற பேருக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அது துளுமொழி அப்படின்னு சொல்கிறாங்க. பஞ்சுருளின்னா இளமையான பன்றி அப்படின்னு அர்த்தமாக. ஸோ அந்த மக்கள் அதை கொண்டாடுறாங்க. இந்த பஞ்சுருளி தெய்வம் அங்கே இருக்கிற மற்ற சிறு தெய்வங்களோடு சேர்ந்து மக்களை காப்பாற்றிட்டு வருது. நிறைய வகையான பஞ்சுருளிகள்லாம் இருக்குது. அண்ணப்பா பஞ்சுருளி, குப்பெட்டா பஞ்சுருளி, அலேரா பஞ்சுருளி, வர்ணாலா பஞ்சுருளி, தெல்லார் பஞ்சுருளி, கல்லூரி பஞ்சுருளி அப்படின்னு நிறைய வகைகள் இருக்குது. அது எல்லாமே நான் சொன்ன அந்த முன்னாடி சொன்ன அண்ணப்பா, குப்பெட்டா, இந்த குப்பெட்டா, அல்லேரா, வர்ணாலா, அதெல்லாம் வந்து ஒவ்வொரு இன்னொரு சிறு தெய்வம். முக்கியமாக கல்லூரி பஞ்சுருளின்னா கல்லூரின்றது ஒரு பெண் தெய்வம், ஒரு காளி மாதிரி. அந்த காளி அந்த தெய்வத்தோடு சேர்ந்து இந்த பஞ்சுருளி மக்களை காப்பாற்றுது. அந்த துளுநாட்டில் ஒவ்வொரு பகுதியிலையும் ஒவ்வொரு தெய்வங்களோடு சேர்ந்து அந்த மக்களை காப்பாற்றிட்டு வருது இந்த பஞ்சுருளி. வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த துளுநாட்டு மக்கள் பஞ்சுருளியை கும்பிட்றாங்க, கோடிக்கிறாங்க. அவங்க ஊரிலே இருக்கிற சாமியாடி இல்லை பூசாரி அவர் என்ன பண்ணுறாருனா இந்த மாதிரி அலங்காரம் பண்ணிக்கிட்டு கையில் சிலம்பு வச்சுலாம் ஆடிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மருள் ஏறி அற்புதமாக வந்து அந்த பஞ்சுருளியை தன்னுக்குள்ளே ஆவாகனம் பண்ணி குறி சொல்கிறார். அந்த ஊர் மக்களுக்கு அந்த பஞ்சுருளி தாமே பஞ்சுருளி தான் எல்லாமே, அவங்க குடும்ப உறுப்பினர் மாதிரி பஞ்சுருளி. அதுக்கிட்ட கேட்டு தான் அவங்க எல்லாமே செய்வாங்க. அது பர்மிஷன் கொடுத்தாதான் எந்த சுபகாரியத்தையுமே அவங்க செய்வாங்க. பஞ்சுருளி குறி சொல்கிறது மட்டும் இல்லாமல் அந்த மக்கள் ஊர் மக்கள் செய்கிற தப்பையும் சுட்டி காட்டும், அதை திருத்திக்கிறதுக்கான வழியும் சொல்லும். பஞ்சுருளி இருக்கிறதுனால அந்த மக்கள் பயம் இல்லாமல் வாழ்கிறாங்க. ஏன்னா பஞ்சுருளி என்றைக்குமே வந்து அவங்களுக்கு நல்லதை செஞ்சு காப்பாற்றும், கெட்டது வராமல் பார்த்துக்கும், அங்கே இருக்கிற கெட்டவங்கள வந்து ஒழிச்சிரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இன்னும் இருக்குது. அது நிஜமும் கூட. இன்னும் சொல்லப்போனால் அந்த பகுதியோடைய ராஜா அப்படின்னு நம்ம இந்த பஞ்சுருளியை நம்ம சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த தெய்வம் தான் பஞ்சுருளி. இந்த வருஷத்துக்கு ஒரு தடவை இவங்க இந்த பஞ்சுருளியை கும்பிட்ற அந்த விழாவுக்கு பேர் தெய்வ கோலா, தெய்வ கோலான்னு சொல்கிறாங்க. அது துளுமொழி. இந்த தெய்வ கோலா எவ்வளோ சிறப்பாக கொண்டாடுறாங்கன்றது தான் அந்த காந்தாரான்ற படத்தில் அவங்க காட்டியிருப்பாங்க. அதில் நிறைய நீங்கள் கூகுளில் தேடலாம், யூடியூப்லேயும் இருக்குது. ஆனால் ரொம்ப சிறப்பாக காந்தாரா படத்தில் காட்டியிருப்பாங்க இந்த தெய்வ கோலாவை பற்றி. அந்த திருவிழாவின்போது பஞ்சுருளிக்கு இந்த மாதிரி படையல் வைக்கிறாங்க. இந்த படத்தில் நீங்கள் பார்க்குற மாதிரி ஒரு முறத்தில் அரிசி அதுக்கப்புறம் வந்து தேங்காயில் ஏற்றப்பட்ட விளக்குகள் வச்சு படைக்கிறாங்க. பஞ்சுருளிக்கு படைக்கிறதுனா அந்த சாமியாடிக்கு படைக்கிறது. அவர் சாமி ஆடிட்டு டயர்டாக வரும்போது இது எடுத்து மூணு தடவை எடுத்து சாப்பிட்றாரு, அதான் படையல். இது ஏதோ கடையில் வாங்கி படைக்கப்படுறதில்லை, அவங்கவுங்க நிலத்தில் விளைஞ்ச நெல்லை எடுத்து படைக்கிறாங்க. ஏன்னா பஞ்சுருளி அவங்க நிலத்தை வந்து எல்லா விதமான ஆபத்துலேருந்தும் காப்பாற்றுறதுனால
அதுக்கு நன்றி கடனாக தங்கள் நிலத்தில் விளைகிற இந்த நெல்லிலிருந்து தான் இந்த படையலை வந்து மக்கள் கொடுக்குறாங்க. இதுமாரி ஒவ்வொரு ஊருக்கும் நம்ம ஊர்லேயும் பல தெய்வங்கள் இருக்குது. அதெல்லாம் நம்ம வந்து பார்த்து ஆராய்ச்சி பண்ணி நம்ம அவருடைய பேரையும் புகழையும் உலகம் ஃபுல்லாக பரப்பணும். நன்றி, வணக்கம்.